எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிமான தேசிகன் வசுதேவன். இன்றைக்கி நம்ம சிவகங்கையில் இருக்க மன்னர் மேல்நிலை பள்ளியில் நடக்கிற புத்தக திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் 45ஆம் ஆண்டு புத்தக திருவிழா நடத்தின இந்த சமயத்தில் தான் சிவகங்கையில் முதல் முறையாக புத்தக திருவிழா நடத்தியிருக்காங்க. அவ்வளோ பின்தங்கிய மாவட்டம் தான் இந்த சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த சாதனையை நடத்தி காட்டிய மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதன் ரெட்டி அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அரசு ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே 110 ஸ்டால்ஸ் இருந்தது. அதில் ஏறக்குறைய 100 ஸ்டால்ஸில் புத்தகங்களால் நிறைஞ்சி இருந்தது. மற்றதெல்லாம் அரசுடைய சாதனைகளை குறிக்கிறதும் மகளிர் திட்டம், தூய்மை பாரதம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஸ்டால்ஸும் இங்கே இருந்தது. இந்த ஸ்டால் வர April 25 வரைக்கும் நடைபெறும். அனைவரும் நிச்சயம் போய் பார்த்து பயனடைங்க. கடந்த 2 வருடங்களாக கொரோனா காரணமாக தனது கலைத்திறன்களை வெளியே காட்ட முடியாமல் இருந்த ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளில் கலந்துக்கிட்டு தனது திறமைகளை வெளிக்காட்டினாங்க. எனக்கு கூட சிலம்ப சுற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. காலையிலேருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறனால நிறையா குழந்தைகளால் கலந்துக்க முடியுது. மொபைல் பிளானட்டோரியம் ரோட் சேஃப்டியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பஸ்ஸு. சிறுவர்கள் திரைப்பட உலகமும் இருந்தது. கீழடி மாதிரியே ஒரு மாடல் அரங்கமே அமைச்சிருந்தாங்க. அங்கே கீழடியிலிருந்து கிடைக்கப்பட்ட தொல்பொருட்களை டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு பிரமிப்பாகவும் நேரடியாகவே கீழடிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது. இங்கே டொனேஷன் புக் கலெக்ஷன் பாக்ஸ் ஒன்று இருக்கு. இங்கே நம்ம பிடிச்ச புத்தகங்களை வாங்கி ஒரு ஸ்டிக்கரில் நம்மளுடைய பேர் எழுதி என்ன ஸ்கூலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு எழுதி இந்த பாக்ஸ்குள்ளே போட்டால் நம்ம ஸ்டிக்கரில் எழுதியிருக்க ஸ்கூல் நேமை பார்த்து அந்த ஸ்கூலுக்கே இந்த புக்ஸ்லாம் டொனேஷன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்ல காரியம். இது 1ஆம் ஆண்டு புத்தக திருவிழா. இது தொடர்ந்து நடக்கணுன்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லைங்க, பொதுமக்களோட ஆசையும் இதாங்க. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம்னு சொல்கிறாங்க.
சிவகங்கை முதலாம் ஆண்டு புத்தக திருவிழாவை விசிட் பண்ணி புத்தகங்களை வாங்கி படிச்சு எல்லாரும் பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.